ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னா, சில்லி சோயா பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ வந்து இது ஒரு 50 கிராம் சோயா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே பச்சை மிளகு பொடி அரிஞ்சிருக்கேன். அப்புறம் கேப்சிகம், பொடமிளகாய், மஞ்சள், சிவப்பு, பச்சை எல்லாமே கொஞ்சம் பெரிய பீஸாக ஒரு பாதி எல்லாத்துலேயும் பாதி பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சில்லி பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் கொஞ்சம், நம்ம பறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நான் அதை எப்படி நம்ம பற்றி வைக்கணும்னு காமிக்கிறேங்க. இப்போ ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாங்க. இந்த சோயாவை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடணும். தண்ணி நல்லா காயணுங்க. காஞ்ச உடனே இந்த சோயா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன உடனே எடுத்து புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி இது கொதிச்சு வச்சுங்க. பார்க்கலாங்க, எடுத்து இதை நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அந்த சோயாவை போட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸு நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி சோயாவை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா குக் ஆகட்டுங்க 5 மினிட்ஸ். இது நல்லா இருக்குங்க. இந்த சில்லி சோயா எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸு, வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸு ஊடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸ்னோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது பாருங்கள், 5 மினிட்ஸில் எடுத்து வடிகட்டி வச்சாச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து நல்லா இப்படி புழிஞ்சு நல்லா போட்டுக்கலாங்க. நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இதில் மசாலா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பரப்பி வச்சா போதும். இப்போ எல்லாமே புழிஞ்சு எடுத்து வச்சுங்க. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம தாளிக்கும் போது எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக போட்டு இப்போ கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. 10 மினிட்ஸ் வச்சு வறுத்து எடுக்கணும். நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. வறுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தவா வச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தவா கொஞ்சம் சூடாக விட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம
எண்ணெய் காஞ்சி வச்சுங்க. நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் தாளிச்சிட வேண்டியதும். இது நம்ம இப்படியே நம்ம இதெல்லாம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நம்ம அவசரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி செய்து தாளித்து சைட் டிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிட்டுங்க. நிறையா பேர் ரெசிபிஸும் ஒன்று நல்லா செய்து பார்த்து நல்லா இருக்குன்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு புது ரெசிபியோடு வருவேன் நான். நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸு. இது வறுத்து எடுத்து வச்சுங்க. வறுத்து இப்படி வச்சுக்கணும். அதே தவால எண்ணெய் கொஞ்சமாக அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. கொஞ்சமாக சோம்பு அது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் இந்த ஒரு பச்சை மிளகாய் பொடியாக இருந்து வச்சுருக்காங்க அது போட்டுடணும். கொடமிளகா லாஸ்ட்டு தான் போடணுங்க. எனக்கு ரொம்ப வேகக்கூடாது. டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடுறதுனால கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாங்க. கொஞ்சம் வதங்கினா போதும். இதில் இந்த சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த கேப்சிகம்லாம் போட்டுக்கலாம். அதில் போட்டு இது ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாங்க. கொஞ்சம் குக் ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம்ல, அதை அப்படியே அதை போட்டு நல்லா ஒன்றா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்தீங்களா. இது எல்லா சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷு. இது வறுத்து எடுத்து வச்சுங்க. வறுத்து இப்படி வச்சுக்கணும். அதே தவால எண்ணெய் கொஞ்சமாக அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. கொஞ்சமாக சோம்பு அது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் இந்த ஒரு பச்சை மிளகாய் பொடியாக இருந்து வச்சுருக்காங்க அது போட்டுடணும். கொடமிளகா லாஸ்ட்டு தான் போடணுங்க. எனக்கு ரொம்ப வேகக்கூடாது. டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடுறதுனால கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க.
ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாங்க, கொஞ்சம் வதங்கினா போதும். இதில் இந்த சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த கேப்சிகம்லாம் போட்டுக்கலாம். இதில் போட்டு இது ரொம்ப நேரம் குக்காக வேண்டாங்க, கொஞ்சம் குக்காக போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. அதை அப்படியே அதை போட்டுருவோம். நல்லா ஒன்றா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்தீங்களா, இது எல்லா சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ்ஷு ட்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. அதை அப்படியே அதை போட்டோம். நல்லா ஒன்றா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்தீங்களா, இது எல்லா சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ்ஷு டீ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதில் இந்த டொமேட்டோ சாஸ், இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போதுங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். போதுங்க. அதே மாதிரி இது சோயா சாஸ்ங்க, இது அதே மாதிரி இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோயா சாஸ், ரொம்ப ஊற்றாதீங்க, அவ்வளோதான். இது எவ்வளோ நீங்கள் சோயா எடுக்கிறீங்களோ அது தகுந்து ஊற்றிடுங்க. நான் இப்போ ஒரு 50 கிராம் எடுத்தனால அளவாக அரை ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஊற்றினப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இந்த சூட்டுக்கு நல்ல மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம சில்லி சோயா ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்க எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்லங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் செய்து பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. இப்போ நம்ம சில்லி சோயா ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. யாராவது கெஸ்டெலாம் வரும்போது இந்த மாதிரி பண்ணி அசத்தி விட்டுருங்க. அவங்கள இந்த டின்னருக்கு முன்னாடி ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறோன்னா கூட இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் செய்து கொடுத்துர்லாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு தடவை உங்களை சந்திக்கிறேன். பாய்.